எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் 31ஆம் தேதி ஜனவரி மாதம் 2022 திங்கட்கிழமை திருநாள். இந்நாள் பார்த்தீங்கன்னா தை மாத அமாவாசை திருநாள். அமாவாசைகளிலே தை அமாவாசையாகப்பட்டது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. பல்வேறு ஆன்மீக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இன்றைய திருநாளின் இரவு நேரத்தின் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை விதமான தீய சக்திகளும் விலகிவிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தடைகளும் கதிரவனை கண்ட பணி போல நீங்கிவிடும். குடும்பத்திற்கு குறையாத அளவிற்கு சேமம் கிடைக்கும். அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். அமாவாசை அப்படின்னாலே திருஷ்டி சுத்தி போடக்கூடிய பழக்கம் நம்மில் பல பேருக்கு இருக்கிறது. அமாவாசை நாளிலே மாலை வேளையிலே குடும்பத்தில் இருக்கிற நபர்களை கிழக்கு பார்த்தபடி நிற்க வைத்து அவர்களுடைய தலையை சில பொருட்களை வைத்து சுற்றி அதை கொண்டு போய் 3 சாலைகள் இணையும் இடத்திலோ அல்லது எரியக்கூடிய அடுப்பிலோ போட்டோம் என்று சொன்னால் நமக்கு அற்புதமான பலன்கள் யாவும் கிடைக்கும். இதுக்காக பயன்படுத்துவது கல்லுப்பு, வரமிளகாய், தெருமண், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ சொல்லக்கூடியதும் அந்த ஒரு வகையில்தான் வரும். இன்று இரவு நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும். அதற்கு உங்களுக்கு தேவையானது என்னவென்று பார்ப்போம். உங்களுடைய கையிலே கல்லுப்பு, வரமிளகாய், சிறிதளவு கடுகு, சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகு, இந்த 3ஐயும் உங்களோட கையில் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற நபர்கள் அனைவரையும் வெளியே நிற்க வைக்க வேண்டும். கிழக்கு பார்க்கபடி நிற்க வைத்து அவர்களுடைய தலையை நாம் வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை சுற்ற வேண்டும். இதை யார் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். தாயாரோ, தங்கையோ, பாட்டியோ, யார் வேணாலும் செய்யலாம். பெண்களின் கையால் செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறது. இப்படி 3 முறை வலது பக்கமும் 3 முறை இடது பக்கமும் சுற்றி அதன் பிறகு அந்த பொருட்களை எரியக்கூடிய தீயிலே போட்டுவிட வேண்டும். இப்படி போட்டோம் என்று சொன்னால் அது படபடவென வெடிக்கும். இவ்வாறு வெடிக்கக்கூடியது எதை குறிக்கிறது என்றால், உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி அத்துணையும் நீங்கிவிட்டதை குறிக்கிறது. இதை நாம் அமாவாசையில் தான் செய்யணுமானா, அமாவாசையில் செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம், செவ்வாய்க்கிழமை செய்யலாம். அமாவாசைகளிலே மிகவும் சிறப்பு மிக்க சக்தி கொண்ட அமாவாசை என்று சொல்லக்கூடிய இன்றைய நாளில் வந்திருக்கிற இந்த தை அமாவாசை இரவில் நாம் செய்கிறது ரொம்ப விசேஷம். மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் உயிரற்ற பொருள்கள் என்று சொல்லக்கூடிய வீடுகள், கடைகள், வாகனங்கள் போன்றவைக்கும் நாம் திருஷ்டி சுற்றி போடணும். எலுமிச்சை பலி கொடுக்கலாம். ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துகிட்டு 2 வெட்டிட்டு மஞ்சள் குங்குமம் தடவிட்டு 3 முறை அதே மாதிரி சுற்றிட்டு தூக்கி போடுறது. இந்த சைவ பலியில் எலுமிச்சையை காவு கொடுக்கறது ரொம்ப உயர்ந்த பலி. ஏன்னா 3 கோழிகளுக்கு சமம், அசைவ பலியில் 3 கோழிகளுக்கு சமம் ஒரு எலுமிச்சை பலியிடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நாம் அதையும் பார்க்கணும். உயர்ந்த பலி, பலிகளிலேயே உயர்ந்த பலி என்று சொல்லுவது பூசணிக்காய் சுற்றி போடுவது. இந்த பூசணிக்காயை நாம் சுற்றி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பூசணிக்காயை சுற்றி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள். இது வந்து மணி வாகனங்களுக்கும் வீடுகளுக்கும் நீங்கள் தாராளமாக சுற்றி போடலாம். முதல்ல எலுமிச்சை பலி, அடுத்து பூசணி பலி நீங்கள் கொடுக்கலாம். இது இல்லாமல் தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த தேங்காயில் கற்பூரத்தை வச்சுட்டு சூடம் போட்டுட்டு இதை வாகனங்களுக்கு சுற்றி உடைக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனாக இருக்கும். இன்று நீங்கள் கால் கட்டை விரலிலே கருப்பு மை வைத்து கொள்ளலாம். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வெளியே நிற்க வச்சு அவங்களோட கால் கட்டை விரலில் கருப்பு மை வைக்க வைங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா கால் கட்டை விரலில் கருப்பு மை வச்சோம் தை அமாவாசை திருநாள். பொதுவாக அமாவாசையெல்லாம் கால் கட்டை விரலில் கருப்பு மை வச்சோம்னா எப்பேற்பட்ட திருஷ்டியும் நீங்கிவிடும். திருஷ்டி பிரச்சனை சகலமும் அந்த கால் வழியாக வெளியேறி விடுகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கிறது. அதே மாதிரி 2 புருவங்கள் இணையக்கூடிய மத்தியிலே குங்குமம் தடவிக்கொள்ளலாம், விபூதியிட்டுக் கொள்ளலாம். அதுவும் அற்புதமான பலன்கள்.
இன்று அமாவாசை திருநாள், அவசியம் திருஷ்டி சுற்றி போட மறவாதீர்கள். அளவில்லாத பலன்களை பெற்றிடுங்கள். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.